அனுதின மன்னா. இன்றைய நாளுக்குரிய ஆசிர்வாதமான இறைவார்த்தை எபேசியர் 6:4 இறைவார்த்தை. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லாயன் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமான சகோதரமே, இறை வார்த்தையை தியானித்து ஜெபித்து ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் தியானித்து ஜெபிக்கிற ஒரு இறை வார்த்தை பெற்றோர்களுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு இறை வார்த்தை. இன்றைய காலகட்டத்தில் அநேகருடைய புலம்பல் பிள்ளைகள் கீழ்ப்படிதல் இல்லை, பிள்ளைகளுடைய பாதைகள் மாறுகிறது என்று ஒரு புலம்பல் ஒரு பக்கம். மீடியாவினுடைய தாக்கத்து நிமித்தம் வழிமாறி செல்லுகிற ஒரு சூழ்நிலை, வழி தவறி செல்லுகிற ஒரு பரிதாபமான ஒரு நிலை. இந்த சூழ்நிலையில் பெற்றோராகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இறை வார்த்தை தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் நமது பிள்ளைகளை கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்த வேண்டும். எரிச்சல் மூட்டுவதனாலோ கோபப்படுவதனாலோ பிரயோஜனம் இல்லை, மாறாக அன்பால் கண்டித்து அன்பால் திருத்தி அன்பால் அறிவு புகட்டி நமது பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். எங்கே தவறுகிறோம் என்றால், என் பிள்ளை நான் சொன்னா கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நாம் நமது பிள்ளைகளை கண்டிப்பதோ திருத்துவதோ அறிவு புகட்டுவதோ கிடையாது. யாராவது ஒருவர் கண்டித்து திருத்தட்டுமே என்று நம் அநேகரிடத்திலே நமது பிள்ளைகளை அனுப்புகிறோம். அது நமது பிள்ளைகளுக்கு எரிச்சல் அடைய வைக்கிறது. அன்பு சகோதரமே, பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம். நம்மை நம்பி நாம் நமது பிள்ளைகளை கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளால் வளர்த்தெடுப்போம் என்று நம்பி ஆண்டவர் நமக்கு குழந்தை செல்வங்களை அருளியிருக்கிறார். ஆனால் இந்த மிகப்பெரிய கடமையை பொறுமையை நாம் உணராமல் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்று ஆராய்ந்து பார்ப்போம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். அதே சமயத்தில் பிள்ளைகளை பெற்றோர் கண்டிக்காமல் இந்த காலகட்டத்தில் வேறு யாரும் கண்டிக்க போவதில்லை. ஆக ஜெபிப்போம், அன்பால் கண்டிப்போம், அன்பால் திருத்துவோம், அன்பால் அறிவு புகட்டி நல்வழிப்படுத்தி அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற பாதையில் வளர்த்தெடுக்க நாம் ஒரு முன்மாதிரியாக அடையாளமாக விளங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஞானத்தின் ஊற்று முறைவிடுமான அன்பு தகப்பனே, இன்றைய நாள் விசேஷமாக பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்தெடுக்க வேண்டிய ஞானத்தினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, வழி தவறி வழிமாறி செல்லுகிற இந்த காலகட்டத்தில் எங்கள் குழந்தைகளை கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்தெடுக்கக்கூடிய நல்ல ஞானத்தை எங்களுக்கு தாரும். உமது கிருபையினால் எங்களை நடத்தி நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் பிள்ளைகளும் உமக்கு சான்றுகளாக வளர வாழ நீர் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நன்றியோடு செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.